வணக்கம். இந்திய நேரப்படி 8:30 மணி நிகழ்வுகள். முதலில் முதன்மை நிகழ்வுகளை காணலாம். தமிழகத்திற்கு 1600 கோடி ரூபாய்க்கு புரிந்துணர்வு ஒப்பந்தம். துபாயில் நடைபெற்ற தொழில் முதலீட்டாளர்கள் மாநாட்டில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முன்னிலையில் கையெழுத்து. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் அடுத்த 3 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். உக்ரைன் அதிபர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கியுடன் துருக்கி அதிபர் பேச்சுவார்த்தை. உக்ரைன் ரஷ்யா போரை முடிவுக்கு கொண்டுவர தீவிர முயற்சி. கோலாகலமாக தொடங்கியது 15வது சீசன் IPL தொடர். மும்பையில் நடைபெற்று வரும் முதல் லீக் போட்டியில் சென்னை கொல்கத்தா அணிகள் பலப்பரீட்சை. இனி விரிவான நிகழ்வுகளை காணலாம். துபாயில் நடைபெற்ற தொழில் முதலீட்டாளர்கள் மாநாட்டில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முன்னிலையில் 1600 கோடி ரூபாய்க்கு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடப்பட்டுள்ளது. 4 நாட்கள் பயணமாக துபாய் மற்றும் அபுதாபிக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சென்றுள்ளார். துபாயில் இன்று நடைபெற்ற தொழில் முதலீட்டாளர்கள் மாநாட்டில் மு க ஸ்டாலின் பங்கேற்றார். இந்த முதலீட்டாளர்கள் மாநாட்டில் 1600 கோடி ரூபாய்க்கு மு க ஸ்டாலின் முன்னிலையில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடப்பட்டது. இந்த மாநாட்டில் பேசிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின், உலகின் அழகான நகரம் வணிகத்திலும் சிறந்து விளங்குவதாகவும் ஏற்றுமதியின் பெரிய நுழைவாயிலாக துபாய் திகழ்வதாகவும் தெரிவித்தார். தமிழ்நாட்டில் முதலீடு செய்ய ஏராளமான வாய்ப்புகள் உள்ளதாக தெரிவித்த அவர், உலகளவில் பொருளாதார மேம்பாட்டு மையமாக தமிழ்நாட்டை மேம்படுத்துவதே தங்களின் நோக்கம் என்றும் தெரிவித்தார். தமிழகத்தில் அடுத்த 3 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்பு உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் செந்தாமரை கண்ணன் வெளியிட்டுள்ள செய்தி குறிப்பில், தமிழகத்தில் அடுத்த 1-2 தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகம் மற்றும் குமரிக்கடல் பகுதியின் மேல்நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி மற்றும் வெப்பச்சலனம் காரணமாக இன்றும் நாளையும் தமிழகம், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் 1-2 இடங்களில் மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாளை மறுநாள் 28ஆம் தேதி மேற்கு தொடர்ச்சி மலையோர மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்களிலும், 29ஆம் தேதி உள் மாவட்டங்களிலும் 1-2 இடங்களில் லேசானது முதல் மிதமானது வரை மழை பெய்யக்கூடும் எனவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. போர் நிறுத்தத்தை ஏற்படுத்த உக்ரைன் அதிபர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கியுடன் துருக்கி அதிபர் தொலைபேசி மூலம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உக்ரைன் மீது ரஷ்யா 31வது நாளாக தாக்குதல் நடத்தி வருகிறது. உக்ரைன் ரஷ்யா இடையே நடைபெற்ற பலகட்ட பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிவடைந்த நிலையில், இரு நாட்டிற்கு இடையேயான போரை முடிவுக்கு கொண்டுவரும் முயற்சியில் துருக்கி ஈடுபட்டுள்ளது. இது தொடர்பாக உக்ரைன் அதிபர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கியுடன் தொலைபேசியில் பேசிய துருக்கி அதிபர் ரெசப் தைப் ஏர்டோகன், போர் நிறுத்தத்தை ஏற்படுத்தும் முயற்சியில் ஈடுபட்டதாக துருக்கி அதிபர் மாளிகை தெரிவித்துள்ளது. முன்னதாக இன்று காலை போரை முடிவுக்கு கொண்டுவர மீண்டும் அமைதி பேச்சுவார்த்தைக்கு வருமாறு புதினுக்கு உக்ரைன் அதிபர் அழைப்பு விடுத்திருந்தார். 15வது IPL கிரிக்கெட் தொடர் மும்பையில் இன்று கோலாகலமாக தொடங்கியது. இன்று நடைபெற்று வரும் முதல் லீக் ஆட்டத்தில் நடப்பு சாம்பியனான சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியும் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியும் விளையாடி வருகின்றன. கிரிக்கெட்டில் உலகக்கோப்பைக்கு அடுத்தபடியாக அதிக எதிர்பார்ப்பை ஏற்படுத்தும் போட்டியான IPL தொடர் சற்று முன்னர் கோலாகலமாக தொடங்கியது. கடந்த காலங்களில் 8 அணிகள் மட்டுமே பங்கேற்று வந்த நிலையில், தற்போது நடைபெற்று வரும் 15வது IPL தொடரில் லக்னோ மற்றும் குஜராத் பெயரில் மேலும் 2 அணிகள் புதிதாக சேர்க்கப்பட்டுள்ளன. மொத்தம் உள்ள 10 அணிகளும் 2 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டு போட்டி நடைபெறுகிறது. மும்பை இந்தியன்ஸ், கொல்கத்தா நைட் ரைடர்ஸ், ராஜஸ்தான் ராயல்ஸ், டெல்லி கேபிட்டல்ஸ், லக்னோ சூப்பர் ஜெயண்ட்ஸ் ஆகிய அணிகள் ஏ பிரிவிலும், சென்னை சூப்பர் கிங்ஸ், ஹைதராபாத் சன்ரைசர்ஸ், பெங்களூரு ராயல் சேலஞ்சர்ஸ், பஞ்சாப் கிங்ஸ் மற்றும் குஜராத் டைட்டன்ஸ் ஆகிய அணிகள் பி பிரிவிலும் இடம்பெற்றுள்ளன. மும்பை வான்கடே மைதானத்தில் இன்று இரவு 7:30 மணிக்கு தொடங்கிய முதல் லீக் போட்டியில் நடப்பு சாம்பியனான சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியும், கடந்த சீசனில் இறுதிப் போட்டியில் CSKவிடம் வெற்றியை இழந்த கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியும் விளையாடி வருகின்றன. முதல் போட்டியை ரவீந்திர ஜடேஜா தலைமையிலான சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி வெற்றியுடன் தொடங்குமா என ரசிகர்கள் ஆவலுடன் எதிர்பார்த்து வருகின்றனர். இரு அணிகளும் இதுவரை மோதிய 25 ஆட்டங்களில் சென்னை சூப்பர் கிங்ஸ் 17 போட்டிகளிலும் கொல்கத்தா 8 போட்டிகளிலும் வெற்றி பெற்றுள்ளன. திண்டிவனத்தில் சாலை பாதுகாப்பு வாரத்தை முன்னிட்டு வட்டார போக்குவரத்து அலுவலகம் சார்பில் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. சாலை பாதுகாப்பு வாரம் அனுசரிக்கப்படுவதையொட்டி பல்வேறு இடங்களிலும் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் நகரம் முழுவதும் இருசக்கர வாகன பேரணி நடைபெற்றது.
வட்டார போக்குவரத்து அலுவலகம் சார்பில் நடைபெற்ற இந்த பேரணியில் 100 இருசக்கர வாகனங்கள் மூலம் பொதுமக்களுக்கு சாலை பாதுகாப்பு குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. நன்னிலம் அருகே மாரியம்மன் கோவிலில் நடைபெற்ற தீமிதி விழாவில் 4000 மேற்பட்ட பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் அருகே தென்குடியில் ஸ்ரீ மகா மாரியம்மன் கோவிலில் ஆண்டுதோறும் பங்குனி மாதம் தீமிதி திருவிழா நடைபெறுவது வழக்கம். கடந்த 2 ஆண்டுகளாக கொரோனா தொற்று காரணமாக திருவிழாக்கள் நடைபெறாத நிலையில் கடந்த வாரம் வெள்ளிக்கிழமை கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதில் முக்கிய நிகழ்வான தீமிதி திருவிழா இன்று வெகு விமர்சையாக நடைபெற்றது. இந்த விழாவில் 1000 மேற்பட்டோர் காத்தவராய சப்பரத்தை சுமந்தவாறு அக்னிகுண்டத்தில் இறங்கி தீமிதித்து தங்களின் நேர்த்திக்கடனை செலுத்தி மாரியம்மனை வழிபட்டனர். மேலும் இந்த தீமிதி திருவிழாவில் 4000 மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். கருப்பூர் பேரூராட்சியில் போட்டியின்றி வெற்றி பெற்ற காங்கிரஸ் வேட்பாளரை அப்பகுதி மக்கள் ஆரத்தி எடுத்து பட்டாசு வெடித்து கொண்டாடி மகிழ்ந்தனர். சேலம் மாவட்டம் கருப்பூர் பேரூராட்சியில் கடந்த 4ஆம் தேதி தலைவர் மற்றும் துணைத் தலைவர் தேர்தல் நடைபெற்றது. இதில் தலைவர் தேர்தல் மட்டும் நடந்து முடிந்து திமுக வேட்பாளர் வெற்றி பெற்ற நிலையில் துணைத் தலைவர் தேர்தல் பல்வேறு காரணங்களால் நடத்தப்படாமல் நிறுத்தப்பட்டது. அதன்படி இன்று கருப்பூர் பேரூராட்சி துணைத் தலைவர் பதவிக்கு காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த 3வது வார்டில் வெற்றி பெற்ற சாந்தி முருகேசன் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டார். இதனையடுத்து வெற்றி பெற்ற துணைத் தலைவருக்கு காங்கிரஸ் கட்சியினர் மற்றும் ஊர் மக்கள் சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தனர். பின்னர் ஊர்வலமாக வந்த வேட்பாளரை அப்பகுதி மக்கள் ஆரத்தி எடுத்து பட்டாசு வெடித்து இனிப்புகள் வழங்கி வெகு விமர்சையாக கொண்டாடி மகிழ்ந்தனர். கட்சித் தலைவர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு ஆதரவு என்னுடைய கவுன்சிலர்கள் அனைவருக்கும் மற்றும் மேற்கு மாவட்ட தலைவர் மாவட்ட செயலாளர்கள் டிஎம்கே மாவட்ட செயலாளர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியும் ஆதரவும் தெரிவித்துக் கொள்கிறேன். கோவையில் நடைபெற்ற குழந்தைகள் விளையாட்டு விழாவில் மாணவர்கள் தங்களது திறமைகளை வெளிப்படுத்தி பல்வேறு விதமான நடனங்கள் ஆடியது பார்ப்போரை வியப்பில் ஆழ்த்தியது. கோவை பீளமேடு பகுதியில் உள்ள தனியார் மேல்நிலைப் பள்ளியில் குழந்தைகளுக்கான விளையாட்டு விழா நடைபெற்றது. 1ஆம் வகுப்பு முதல் 5ஆம் வகுப்பு வரை உள்ள மாணவர்களுக்கான நடைபெற்ற இந்த விளையாட்டுப் போட்டியில் மாணவர்கள் தங்களது தனி திறமைகளை வெளிப்படுத்தும் விதமாக ஓட்டப்பந்தயம் போட்டிகள் நடைபெற்றது. தொடர்ந்து குழந்தைகள் கூடைப்பந்து மற்றும் வலைப்பந்தினை வைத்து இசைக்கேற்ப மூங்கில் நடனம், அதேபோல் உடற்பயிற்சி கருவியினை வைத்து பாம்பு நடனம் என வித்தியாசமான முறையில் நடனம் ஆடியது பார்ப்போரை மேசலிற்க வைத்தது. இந்த விழாவில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட அபிநயா ரகுபதி, பள்ளியின் முதல்வர் பேபி, ஒருங்கிணைப்பாளர்கள் நிர்மலா சரளா ஆகியோர் பரிசுகளை வழங்கி பாராட்டுக்களை தெரிவித்தனர். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இனாக்ரேஷன் ஒரு எங்கள் ஸ்கூல் அலுமினை அவங்க வந்து இன்டர்நேஷ்னல் ஸ்கேட்டர் அவங்கள வந்து சீஃப் கெஸ்ட்டாக கொண்டு வந்து மற்ற ஈவெண்ட்ஸ் எல்லாம் நாங்கள் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். அது போக கலை நிகழ்ச்சிகள் ஒரு மார்ச் பாஸ்டில் ஆரம்பித்து ஒரு ஸ்போர்ட்ஸ் டேனால் எப்படி இருக்கணும் அதுக்காக மார்ச் பாஸ்டில் ஆரம்பித்து அவங்க டார்ச் கொண்டு வந்து குழந்தைங்கள்லாம் இந்த ஈவெண்ட்ஸில் இண்டிவிஜுவல் ஈவெண்ட்ஸில் யாரெல்லாம் ஹையஸ்ட் பாயிண்ட் வாங்கியிருக்காங்களோ அவங்கள வச்சு இந்த டார்ச் எல்லாம் கொண்டு வந்து நாங்கள் ஒலிம்பிக் தீபம் ஏற்றிருக்கோம் நாங்கள். அதுபோக இதுக்கு முடித்த பின்னாடி அவங்களுக்கான கலை நிகழ்ச்சிகள் அது லெசிம் வச்சு அந்த டம்பிள்ஸ் அப்புறம் யோகா அதில் வந்து பிரமீட் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய கலை நிகழ்ச்சிகளோடு இன்றைக்கி வந்து ஃபங்க்ஷன் நடக்க போகுது. விளம்பர இடைவேளைக்கு பின் ஜிம் நிகழ்வுகள் தொடரும். உயர்தரமான முறையில் சமையல் செய்து மக்களின் நன்மதிப்பையும் பெயர் ஆதரவையும் பெற்றுவரும் அக்ஷயா கேட்டரிங் சர்வீஸ். திருமணம், சீமந்தம், கிரக பிரவேசம், மஞ்சள் நீராட்டு விழா, பிறந்த நாள் விழா, காதணி விழா போன்ற உங்கள் இல்லத்தில் நடைபெறும் அனைத்து சுப நிகழ்ச்சிகளுக்கும் சுவையான முறையில் டிஃபன் மற்றும் சாப்பாடு வகைகள் நியாயமான விலையில் உங்கள் உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் பாராட்டும் வகையில் தயார் செய்து உங்கள் இல்லத்திற்கு வந்து சர்வீஸ் செய்து தருகிறோம். உங்கள் ஆதரவை நாடும் அக்ஷயா கேட்டரிங் சர்வீஸ். ஜம் நிகழ்வுகள் தொடர்கின்றன. நெல்லை வண்ணார்பேட்டை காங்கிரஸ் அலுவலகத்தில் முப்பெரும் விழா நடைபெற்றது. நெல்லை மாவட்டம் வண்ணார்பேட்டை காங்கிரஸ் அலுவலகத்தில் திருநெல்வேலி கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி அலுவலகம், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் வசந்தகுமார் நினைவு மாவட்ட தலைவர் அலுவலகம் மற்றும்
அருணாச்சலம் நினைவு கூட்ட அரங்கம் ஆகிய மூன்று அலுவலகம் திறப்பு விழா நடைபெற்றது. நெல்லை கிழக்கு மாவட்ட தலைவர் ஜெயக்குமார் தனசிங் தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவில் நெல்லை மாநகர மாவட்ட காங்கிரஸ் தலைவர் சங்கரபாண்டியன் வரவேற்று பேசினார். சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட முன்னாள் மத்திய அமைச்சர் தனுஷ்கோடி ஆதித்தன் அலுவலகங்களை திறந்து வைத்து பேசினார். இதில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமசுப்பு, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் வெங்கடரமணா, நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். வாழப்பாடி அருகே மறைமுக தேர்தல் முறையாக நடக்கவில்லை என கூறி அதிமுகவினர் ரகளையில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது. சேலம் மாவட்டம் வாழப்பாடி அருகே பேளூர் பேராட்சியில் நடந்து முடிந்த நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் அதிமுக 6 இடங்களிலும் திமுக 6 இடங்களிலும் சுயேட்சை 3 இடங்களிலும் வெற்றி பெற்றனர். கடந்த மார்ச் 4 தேதி தலைவர் துணைத் தலைவரை தேர்ந்தெடுக்க நடைபெற்ற தேர்தலின் போது பேரூராட்சி அலுவலகத்தில் திமுகவினர் மற்றும் அதிமுகவினர் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதனையடுத்து தேர்தல் ஒத்திவைக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்ட நிலையில் இன்று மீண்டும் மறைமுக தேர்தல் நடைபெற்றது. இதில் திமுகவை சேர்ந்த ஜெயசெல்வி 8 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார். அதிமுக சார்பில் போட்டியிட்ட பரமேஸ்வரி 7 வாக்குகள் பெற்று தோல்வியடைந்ததால் ஆத்திரமடைந்த அதிமுகவினர் மறைமுக தேர்தல் முறையாக நடக்கவில்லை என கூறி ரகளையில் ஈடுபட்டதோடு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அங்கு போலீசாருக்கும் அதிமுகவினருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டதால் அப்பகுதியில் பதற்றம் நிலவியது. கர்நாடக அரசு மேகதாது அணை கட்டுவதை தடுத்து நிறுத்த மத்திய அரசை வலியுறுத்தி புதுச்சேரி சட்டமன்றத்தில் ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் என புதுச்சேரி முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரி வைசியால் வீதியில் உள்ள காங்கிரஸ் கமிட்டி அலுவலகத்தில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், தற்போதைய தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு வேடிக்கை பார்த்து வருவதாக குற்றம் சாட்டிய அவர், கர்நாடக அரசு மேகதாது அணை கட்டுவதை உடனடியாக மத்திய அரசு தடுத்து நிறுத்த வேண்டும் என வலியுறுத்தி சட்டமன்றத்தை கூட்டி ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் என்றும் நாராயணசாமி கோரிக்கை வைத்தார். காரைக்கால் பகுதியில் நம்முடைய மீனவர்கள் 14 பேர்கள் இன்னும் விடுவிக்கப்படவில்லை. இலங்கை கப்பற்படையினாலும் இலங்கையினுடைய கடலோர காவற்படையாலும் நம்முடைய மீனவர்கள் கைது செய்யப்பட்டு அவருடைய படகுகள் கையகப்படுத்தப்பட்டு இலங்கையிலே சிறையில் இருக்கின்ற நம்முடைய 14 மீனவர்களை மீட்பதற்கு மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். தமிழக சட்டப்பேரவையில் உரையாற்றிய பணக்கார மாநில தமிழ்நாடு என்ற நிதியமைச்சரின் கனவை நனவாக்குவோம் என சென்னையில் ஆஸ்க் கட்டுமான நிறுவன மேலாளர் தெரிவித்துள்ளார். சென்னை குளத்தூரில் தனியாருக்கு சொந்தமான ஆஸ்க் பவுண்டேஷன் என்ற கட்டுமான நிறுவனம் செயல்பட்டு வருகிறது. இந்த கட்டுமான நிறுவனத்தில் ஏழை எளிய மக்களுக்கான வீட்டுமனை மற்றும் இல்லங்களை குறைந்த விலையில் வழங்கும் வீட்டுமனை இல்லங்களின் கண்காட்சி நடைபெற்றது. இந்த கண்காட்சியில் குறைந்த விலையில் வீட்டுமனைகள் மற்றும் கட்டிய வீடுகளை தவணை முறையிலும் ஏழை எளிய மக்களுக்கு வழங்கும் திட்டத்தினை ஆஸ்க் கட்டுமான நிறுவனத்தின் பொது மேலாளர் துவக்கி வைத்தார். இந்த கண்காட்சியினை அப்பகுதியில் உள்ள மக்கள் பார்வையிட்டு தங்களுக்கு தேவையான வீடு மற்றும் நிலங்களை இந்த நிறுவனத்தின் மூலம் பெற்றுக்கொள்ள விண்ணப்ப படிவத்தினை பெற்று சென்றனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய ஆஸ்க் நிறுவன மேலாளர் சையது கரீம், தமிழக சட்டப்பேரவையில் உரையாற்றிய பணக்கார மாநில தமிழ்நாடு என்ற நிதியமைச்சரின் கனவை நனவாக்குவோம் என தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் அப்பகுதியைச் சேர்ந்த மக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். உதாரணத்தை சொல்லணும், இப்ப சமீபமா நம்ம அமைச்சர் சொல்லியிருந்தாங்க, இந்தியா வந்து ரொம்ப ஒரு பணக்கார நாடு, எல்லார் வீட்லயும் ஃப்ரிட்ஜ் இருந்தாலே போதுமானது, எல்லாம் பணக்காரன்னு சொல்லியிருந்தாங்க. எங்கள் நோக்கம் என்னன்னா, ஃப்ரிட்ஜ் இருந்தால் மட்டும் போதாது, எல்லாருக்கும் கண்டிப்பாக ஒரு சொந்த வீடு இருக்கணும் தான் எங்கள் நோக்கம். அப்போ தான் நம்ம நாடு பணக்கார நாளாக மாறும். அதுக்கான முயற்சி தான் நம்ம ஆஸ் ஃபவுண்டேஷன் நிறுவனம் கையில் எடுத்திருக்கோம். கண்டிப்பாக இதுக்கு மக்களும் சரி அரசாங்கமும் சரி எங்களுக்கு உதவிகள் சப்போர்ட் செய்வாங்கன்ட்டு நம்பியிருக்கோம். நல்லூர் அருகே அரசு பள்ளியில் பள்ளி மேலாண்மை குழுவை வலிமைப்படுத்தும் விதமாக விழிப்புணர்வு பிரச்சாரம் மேற்கொள்ளப்பட்டது. கடலூர் மாவட்டம் நல்லூர் ஒன்றியம் கோவிலூர் தொடக்க பள்ளியில் நம் பள்ளி நம் பெருமை கலைக்குழு மூலமாக மேலாண்மை குழு உறுப்பினர்களுக்கு விழிப்புணர்வு பிரச்சாரம் மேற்கொள்ளப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் ஊராட்சி மன்ற தலைவர் வீரமுத்து, தொடக்கப்பள்ளி தலைமையாசிரியர் பாலகிருஷ்ணன், மேல்நிலைப்பள்ளி தலைமையாசிரியர் வினோத் ஆகியோர் கலந்து கொண்டு மேலாண்மை குழு உறுப்பினர்களுக்கு ஆலோசனை வழங்கினர். இதில் மாணவர்கள், பெற்றோர்கள், வார்டு உறுப்பினர்கள், மகளிர் சுய உதவிக்குழு உறுப்பினர்கள் என அனைவரும் கலந்து கொண்டனர். காட்டுமன்னார்கோயில் தமிழ்நாடு சிறுபான்மையினர் ஆணையம் சார்பில் மாவட்ட கல்லூரி அளவிலான பேச்சுப் போட்டிகள் நடைபெற்றது.
கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோயில் உள்ள தனியார் பொறியியல் கல்லூரியில் தமிழ்நாடு சிறுபான்மையினர் ஆணையம் சார்பில் மாவட்ட கல்லூரி அளவிலான பேச்சுப் போட்டிகள் நடைபெற்றது. இந்த விழாவிற்கு தமிழ்நாடு சிறுபான்மையினர் ஆணையம் மாவட்ட பேச்சுப் போட்டிகளின் ஒருங்கிணைப்பாளர் கதிரவன் அனைவரையும் வரவேற்றார். போட்டிகளின் துவக்க விழாவில் தமிழ்நாடு வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் தலைமையேற்று சிறப்புரையாற்றினார். அப்போது அவரவர் துறைகளில் முதல்வராக வர வேண்டும் என்ற தமிழக முதலமைச்சரின் கனவை மெய்ப்பிக்க வேண்டும் என வாழ்த்துரை வழங்கினார். இந்த போட்டிகளில் 250 மேற்பட்ட கல்லூரி மாணவர்கள் பங்கேற்று பல்வேறு தலைப்புகளில் மொழி மற்றும் பேச்சாற்றலை வெளிப்படுத்தினர். இதில் கல்லூரி நிர்வாக அதிகாரி முனைவர் கோகுலகிருஷ்ணன், மேலாளர் விஸ்வநாத், கல்லூரியின் பேராசிரியர்கள், மாணவ மாணவியர் மற்றும் பெற்றோர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். விழாவின் முடிவில் கல்லூரியின் முதல்வர் முனைவர் ஆனந்தவேலு நன்றி கூறினார். சர்வதேச மகளிர் தினத்தையொட்டி காஷ்மீரிலிருந்து பைக் பயணமாக குமரி வந்தடைந்த வீராங்கனைகளுக்கு குமரி ஜவான் சார்பில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. சர்வதேச மகளிர் தினத்தையொட்டி PSF வீராங்கனைகள் காஷ்மீரிலிருந்து ராயல் என்ஃபீல்ட் நிறுவனத்துடன் இணைந்து இன்ஸ்பெக்டர் ஹிமான்ஷி சிரோஹி தலைமையிலான PSF சீமா பவானி ஆல்விமன் டேட்டபிள் மோட்டார் சைக்கிள் குழுவைச் சேர்ந்த 38 பேர் கன்னியாகுமரி வந்து சேர்ந்தனர். பெண்களுக்கு அதிகாரம் என்பதை வலியுறுத்தும் வகையில் 4,884 கிலோமீட்டர்கள் பயணம் செய்து குமரி வந்து சேர்ந்தனர். அவர்கள் காஷ்மீரிலிருந்து புறப்பட்டு சண்டிகர், அமிர்தசரஸ், அட்டாரி, பிகானேர் போன்ற பல்வேறு நகரங்களுக்கு சென்று இன்று குமரி வந்தடைந்தனர். அவர்களுக்கு கன்னியாகுமரியைச் சேர்ந்த ஜவான் சார்பில் மேளதாளங்கள் முழங்க சிறப்பான வரவேற்பு அளித்தனர். அவர்கள் கன்னியாகுமரி முக்கடல் சங்கமிக்கும் பகுதியில் வந்து இந்த பயணத்தை நிறைவு செய்த பின்னர் விவேகானந்தர் நினைவு பாறை மற்றும் திருவள்ளுவர் சிலையை பின்புலமாக வைத்து புகைப்படங்கள் எடுத்துக் கொண்டனர். விளம்பர இடைவேளைக்கு பின் ஜிம் நிகழ்வுகள் தொடரும். அக்ஷயா கேட்டரிங் சர்வீஸ் உயர்தரமான முறையில் சமையல் செய்து மக்களின் நன்மதிப்பையும் பெயர் ஆதரவையும் பெற்று வரும் அக்ஷயா கேட்டரிங் சர்வீஸ். திருமணம், சீமந்தம், கிரக பிரவேசம், மஞ்சள் நீராட்டு விழா, பிறந்த நாள் விழா, காதணி விழா போன்ற உங்கள் இல்லத்தில் நடைபெறும் அனைத்து சுப நிகழ்ச்சிகளுக்கும் சுவையான முறையில் டிஃபன் மற்றும் சாப்பாடு வகைகள் நியாயமான விலையில் உங்கள் உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் பாராட்டும் வகையில் தயார் செய்து உங்கள் இல்லத்திற்கு வந்து சர்வீஸ் செய்து தருகிறோம். உங்கள் ஆதரவை நாடும் அக்ஷயா கேட்டரிங் சர்வீஸ். ஜெம் நிகழ்வுகள் தொடர்கின்றன. தேவக்கோட்டையில் கள்ளக்காதலி முகத்தில் ஆசிட் வீசிய நபரை போலீசார் தேடி வருகின்றனர். திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரம் கல்லிடைக்குறிச்சியைச் சேர்ந்தவர் முத்துலட்சுமி. 35 வயதான இவர் தனது கணவருடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டால் கணவரை பிரிந்து தனது தாயாருடன் வசித்து வந்தார். இந்நிலையில் தேனி மாவட்டம் போடி நாயக்கனூரைச் சேர்ந்த செல்வம் என்பவர் சேலை வியாபாரம் செய்யும் போது முத்துலட்சுமியுடன் பழக்கம் ஏற்பட்டுள்ளது. இதனையடுத்து இருவரும் தேவக்கோட்டையில் ஒன்றாக தங்கியிருந்த நிலையில் இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. அப்போது ஆத்திரமடைந்த செல்வம் தான் மறைத்து வைத்திருந்த ஆசிடை முத்துலட்சுமியின் முகத்தில் ஊற்றிவிட்டு அங்கிருந்து தப்பி சென்றார். படுகாயமடைந்த முத்துலட்சுமிக்கு திருநெல்வேலி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் தப்பி ஓடிய செல்வத்தை தேடி வருகின்றனர். தேசிய அளவில் நடைபெற்ற பளு தூக்கும் போட்டியில் புதுச்சேரியைச் சேர்ந்த மாணவி அர்ஷிகா தங்கப்பதக்கம் பெற்றுள்ளார். ஒரிசா மாநிலத்தில் தேசிய அளவிலான பளு தூக்கும் போட்டி நடைபெற்றது. சப் ஜூனியர் பெண்கள் பிரிவில் நடைபெற்ற 64 கிலோ எடை பிரிவு பளு தூக்கும் போட்டியில் புதுச்சேரியைச் சேர்ந்த அர்ஷிகா என்ற மாணவி முதலிடம் பிடித்து தங்கப்பதக்கம் வென்றார். ஸ்னேச் முறையில் 70 கிலோவும் கிளீன் அண்ட் ஜெர்கில் முறையில் 95 கிலோவும் தூக்கி வெற்றி பெற்ற அர்ஷிகாவிற்கு பல்வேறு தரப்பில் இருந்து வாழ்த்துக்கள் குவிந்த வண்ணம் உள்ளன. திண்டிவனம் அருகே குடிநீர் குழாயில் உடைப்பு ஏற்பட்டு குடிநீர் வீணாவதை தடுக்க வேண்டும் என மாவட்ட ஆட்சியருக்கு அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.
கடலூர் மாவட்டம் கண்டரக்கோட்டை தென்பண்ணை ஆற்றில் இருந்து கூட்டு குடிநீர் திட்டத்தின் மூலம் கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் குழாய் மூலம் குடிநீர் விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. இந்த குடிநீர் குழாய் விடூர் அணை பகுதியில் நீர் உந்து நிலையம் அமைக்கப்பட்டு அதன் மூலம் விநியோகிக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த விடூர் அணை அருகே கடந்த ஒரு மாதத்திற்கும் மேலாக குடிநீர் குழாயில் உடைப்பு ஏற்பட்டு குடிநீர் வீணாகி வந்துள்ளது. இதில் மாவட்ட ஆட்சியர் தலையிட்டு உரிய நடவடிக்கை எடுத்து குடிநீர் வீணாவதை தடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நாட்டுப்புற கலைகளை ஊக்குவிக்கும் விதமாக பள்ளிகள் அளவில் பயிற்சி மையங்கள் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக நெல்லையில் நாட்டுப்புற கலைஞர்கள் நல வாரிய தலைவர் வாகை சந்திரசேகர் தெரிவித்துள்ளார். நெல்லை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நாட்டுப்புற இசை கலைஞர்களுக்கு நாட்டுப்புற கலைஞர்கள் நலவாரிய அடையாள அட்டை பதிவு செய்வதற்கான சிறப்பு முகாம் நடைபெற்றது. மாவட்ட ஆட்சியர் விஷ்ணு தலைமையில் நடைபெற்ற இந்த முகாமை தமிழ்நாடு நாட்டுப்புற கலைஞர்கள் நலவாரிய தலைவர் வாகை சந்திரசேகர் தொடங்கி வைத்து நாட்டுப்புற கலைஞர்களின் கோரிக்கைகளை கேட்டறிந்தார். இதனைத் தொடர்ந்து நாட்டுப்புற கலைஞர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த நாட்டுப்புற கலைஞர்கள் நலவாரிய தலைவர் வாகை சந்திரசேகர் தமிழ்நாடு நாட்டுப்புற கலைஞர்கள் நலவாரியத்திற்கு இன்னும் 3 மாதத்தில் 1 லட்சம் உறுப்பினர்கள் சேர்க்கப்படுவார்கள் என்றும் உறுப்பினராக இணைவதற்கான நடைமுறைகள் எளிமைப்படுத்தப்படும் என்றும் தெரிவித்தார். மேலும் நாட்டுப்புற கலைகளை ஊக்குவிக்கும் விதமாக பள்ளிகள் அளவில் பயிற்சி மையங்கள் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். இப்போ வந்து 50,000 பேர் தான் இருக்குது, 5 லட்சம் பேர் நம்ம கலைஞர்கள் இருப்பாங்க. ஒரு 3 மாதத்துக்குள்ளே 1 லட்சம் கலைஞர்களை உறுப்பினராக சேர்க்கலான்னு திட்டம். அதில் என்ன சிக்கல்னாங்க, அந்த அடையாள அட்டைக்கான சுற்றி வந்த அட்டை பெறுவதுக்கு வந்து கொஞ்சம் சிரமமாக இருக்குது. அதிகார வட்டங்களுக்கு போய் ஆட்சித்தலைவரிடமிருந்து வந்து தாசில்தார் போய் ஆர்ஐ போய் விஓ போய் வர்றதுனால அதை இன்னும் எளிமைப்படுத்துவதற்கு என்ன அப்படின்றத அரசிடமும் அமைச்சரிடமும் பேசியிருக்கோம். அதை எளிமைப்படுத்திட்டால் சீக்கிரம் அந்த அட்டை கிடச்சிடும். ஒரு அட்டை கிடைப்பதற்கு அவர்களுக்கு 6 மாதம் 1 ஆண்டு 2 ஆண்டு கூட ஆகிறது. அதை சுலபப்படுத்திட்டோம்னா வந்து எண்ணிக்கையை பெருக்கலான்றது. மத்திய அரசை கண்டித்து நடைபெறும் வேலைநிறுத்த போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து வேலைநிறுத்தத்தில் ஈடுபட உள்ளதாக ஏற்காடு நீலமலை தோட்ட தொழிலாளர் சங்கத்தினர் அறிவித்துள்ளனர். மத்திய அரசின் தொழிலாளர் விரோத போக்கை கண்டித்து வருகின்ற 28-29 ஆகிய தேதிகளில் நாடு தழுவிய அளவில் வேலைநிறுத்த போராட்டம் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த போராட்டத்திற்கு தமிழகத்தைச் சேர்ந்த பெரும்பாலான தொழிற்சங்கங்கள் ஆதரவை தெரிவித்துள்ளன. இந்நிலையில் செய்தியாளர்களை சந்தித்த சேலம் மாவட்டம் ஏற்காடு நீலமலை தோட்ட தொழிலாளர் சங்கத்தின் செயலாளர் நல்லமுத்து 12 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி நடைபெறும் வேலைநிறுத்த போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து ஏற்காடு தோட்ட தொழிலாளர்கள் சார்பில் 29ஆம் தேதி போராட்டம் நடத்தப்படும் என தெரிவித்தார். தனியார் துறையில பணிபுரிகின்ற தொழிலாளர்கள் ஆக அனைத்து தொழிலாளர்களும் பங்கேற்கின்ற வகையில் விரிவான ஒரு போராட்டத்திற்கு மத்திய அரசினை மோடி அரசினை அடிபணியை செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடும் தொழிலாளர்களுடைய விரோத போக்கினை உடனே கைவிட வேண்டுமாறும் கேட்டுக்கொண்டு இந்த போராட்டத்திற்குண்டான ஏற்பாடுகள் எல்லாம் அனைத்து சங்கங்களும் ஒன்றிணைந்து விரிவான முறையில் செய்யப்பட்டுள்ளன. எடுத்துட்டீங்க அப்படின்னா பெரிய சங்கங்கள் எல்லா சங்கங்களும் பெரும்பாலும் வந்து பெரிய சங்கங்கள் என்று சொன்னால் ஒரு 10 சங்கங்கள் இருக்கின்றன. ஐஎன்டிஎஸ்சி ஐஐடிஎஸ்சி சிஐடியு பிஎம்எஸ் ஏஐசிசிடியு ஹெச்எம்எஸ் போன்ற பல மத்திய சங்கங்கள் இருக்கின்றன. இந்த எல்லா மத்திய சங்கங்களும் ஒன்றிணைந்து கடந்த 8 ஆண்டுகளாக தொழிலாளர்களுக்காக போராடி வருகின்றன. அதனால இந்த 8 சங்கங்களும் மீண்டும் ஜெம் முதன்மை நிகழ்வுகள். தமிழகத்திற்கு 1,600 கோடி ரூபாய்க்கு புரிந்துணர்வு ஒப்பந்தம். துபாயில் நடைபெற்ற தொழில் முதலீட்டாளர்கள் மாநாட்டில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முன்னிலையில் கையெழுத்து. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் அடுத்த 3 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். உக்ரைன் அதிபர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கியுடன் துருக்கி அதிபர் பேச்சுவார்த்தை. உக்ரைன் ரஷ்யா போரை முடிவுக்கு கொண்டுவர தீவிர முயற்சி. கோலாகலமாக தொடங்கியது 15வது சீசன் IPL தொடர். மும்பையில் நடைபெற்று வரும் முதல் லீக் போட்டியில் சென்னை கொல்கத்தா அணிகள் பலப்பரீட்சை.
இத்துடன் ஜெம் நிகழ்வுகள் நிறைவடைகின்றன. மீண்டும் நிகழ்வுகளை காண இணைந்திருங்கள் ஜெம் தொலைக்காட்சியுடன். நன்றி, வணக்கம்.